இப்போலாம் மார்க்கெட்டில் நிறையா பீட்டா வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. பீட்டா ஃபிஷ் இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த பீட்டா ஃபிஷ் கிரேஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்த பீட்டா ஃபிஷோட ஹிஸ்ட்ரி வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. வாங்க வீடியோ கலர் பண்ணலாம். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால இப்போ இருக்கிற தாய்லாண்டை சியாம்னு சொல்லுவாங்க. அந்த சியாம் நாட்டில் வாழ்ற சின்ன பசங்களுக்குலாம் போர் அடிச்சிடுச்சுன்னா உடனே மீன் பிடிக்க போயிடுவாங்க. ஆழமே இல்லாத அரிசி வயல், சின்ன சின்ன குளம், குட்டை, வாய்க்கால் இதுலலாம் பீட்டா ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை க்ரூம் பண்ணி அதை சண்டைக்கு விடுவாங்க. அவங்க இருக்கிறதுலே பெருசாக பிடிச்ச பீட்டா ஃபிஷ் தான் மோஸ்ட்லி அந்த சண்டையில் ஜெயிக்கும். வைல்டில் பிடிக்கிற பீட்டாஸ்க்குலாம் அந்த அளவுக்கு கோவம் வராது. ஸோ அது ரொம்ப நேரத்துக்கு ஃபைட் பண்ணாது. ஸோ ஃபைட்டிங் பர்பஸ்க்காகவே பீட்டா ஃபிஷ்ஷை செலக்டிவாக ப்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. பீட்டா ஃபிஷ்ஷை சண்டை விடுறதுக்கான ரூல்ஸ் என்னன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரெண்டு ஃபிஷ்ஷை சண்டைக்கு விடுவோம். அதில் ஃபஸ்ட்டு பயந்து ஓடுற ஃபிஷ்ஷை தோத்துருச்சினும், பேக் அடிக்காமல் கடைசி வரைக்கும் பயந்து ஓடாமல் சண்டை போடுற பீட்டா ஃபிஷ் தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டா ஃபிஷ்ஷை சண்டை விடுறதுலேயே அந்த காலத்தில் கேம்பிளிங், அதாவது சூதாட்டம் செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. இப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்டா ஃபிஷ்ஷை ஷோ பர்பஸ்க்காக காம்படிஷன் நடத்துகிறாங்க. அதாவது இருக்கிறதுலே எந்த பீட்டா ஃபிஷ் அழகாக இருக்குது அதை செலக்ட் பண்ணி அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்து அந்த ஹாபியே என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாலேயே சியாம் நாட்டோட ராஜா, அவரோட பேர் ராமாத்ரி. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் அவரோட பர்த்டே கூட வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அவரோட பர்த்டே எப்போனா மார்ச் 31. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாலேயே பீட்டா ஃபிஷ் ஃபைட்டிங்க்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி, அதாவது லைசன்ஸ் கொடுத்து நேஷ்னல் லெவலில் பீட்டா ஃபிஷ் ஃபைட்டிங் காம்படிஷன் அவர் நடத்தினார். அதில் ஜெயிச்ச பயணம் நிறையா பிரைஸ், அதுக்கப்புறம் அவர் பர்சனலாக வளர்த்த பீட்டா ஃபிஷ் அதெல்லாம் கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த கிஃப்டை அந்த வின் பண்ண அந்த பையன் ஒரு நபர்கிட்ட அந்த பீட்டா ஃபிஷ் எல்லாம் வித்தர்னா, அந்த பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கின நபர் யாருன்னா அவர் பேர் டாக்டர் எட்வர்ட் கேண்டர். இவர் தான் ஃபஸ்ட்டு பீட்டா ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணி அதை பற்றி நல்லா படித்து நிறையா ஆர்டிகல்ஸ்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த டொமஸ்டிகேட்டட் பீட்டாக்கு மேக்ரோபோடாஸ் பக்னாக்ஸ்னு பேரும் வைக்கிறாரு. பட்டு அந்த பேர் ஏற்கனவே இன்னொரு மீனுக்கு வச்சதால் ஒரு 50 வருஷம் கழிச்சு சார்ல்ஸ்னு ஒருத்தர், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவர் பேர் தான் சார்ல்ஸ், அவர் வந்து பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படின்னு பேரை மாற்றி வைக்கிறாரு. இதுக்கு முன்னால் மேக்ரோபோடஸ் பக்னாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பீட்டா, பெனாங் பீட்டா அப்படிங்கிற மலேசியாவை சேர்ந்த ஒரு வைல்டு பீட்டாவாக. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் தலையில் முடி கம்மியாக நடுவில் ஒருத்தர் நின்றுருக்காரு பார்த்தீங்களா, அவர் பேர் தான் பயிர் கார்போனர். ஆசியா கண்டத்துக்கு வெளியே ஃபஸ்ட்டு பீட்டா ஃபிஷ்ஷை இம்போர்ட் பண்ணதும் ப்ரீட் பண்ணதும் இந்த ஆள் தான். இப்போலாம் பீட்டா ஃபிஷ்ல நிறையா புது வெரைட்டிஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி இந்த கிராஸ் ப்ரீடிங், இன்ப்ரீடிங், லைன் ப்ரீடிங் அப்படின்னு நிறைய ப்ரீடிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு புது புது ப்ரீடாக உருவாக்குறாங்க. க்ராஸ் ப்ரீடிங்னா வேறு வேறு ப்ரீடிங், இப்போ க்ரௌண்டேலையும் ஹாஃப் மூனையும் க்ராஸ் பண்ணால் அது க்ராஸ் ப்ரீடிங். இதுவே லைன் ப்ரீடிங், இன்ப்ரீடிங் இதை பற்றிலாம் நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச புது பீட்டா வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அவதார். இந்த அவதார் படத்தில் ஒரு ஏலியன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாமுராய். இப்போ நீங்கள் பார்க்குறது நீமோ கேண்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது கேலக்ஸி கொய், வைல்டு ஹைப்ரிட். இப்படிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். கொரோனானால் எல்லோரும் லாக்டவுனில் இருப்பீங்க, எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளாம் கொரோனா வந்தால் தான் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் பீட்டா ஃபிஷ்லாம் அந்த ப்ரீட், அந்த இனம் உருவான காலத்திலிருந்தே சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணுது. ஸோ ரொம்ப நாள், ஒரு 8 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணிட்டேன். இதுமாரி வீடியோ மோஸ்ட்லி ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அமைதி நிலவட்டும்.